ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமுதல் அக்வரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தை பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினந்தோறும் அப்ளை பண்ணுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் என்னையும் மோட்டிவேட் பண்ணும். நீங்கள் லைக் பண்ணால் தான் இது நிறைய பேருக்கு போகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெண்ணுக்கு தாய்மைன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றது இப்போ எல்லாராலையுமே ஃபீல் பண்ண முடியும். அதிலும் வயிற்றில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்றது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் கேட்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்ம கண்ட்ரியில் அலோடு இல்லை இல்லையா, அதனால் மற்றவங்க சொல்கிறது அப்படி இப்படின்னு நிறையா கேள்விப்பட்டு இதாக இருக்குமோ அந்த குழந்தையாக இருக்குமோ நம்ம வந்து ஒரு ஆர்வத்தை வளர்த்துப்போம்ல, அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை பார்க்கணும். என்ன குழந்தையாக இருந்தாலும் அது நம்ம குழந்தைன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலத்தில் நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனை வச்சு ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஆனால் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கிட்ட அந்த மாதிரி அறிவியல் முன்னேற்றம் இல்லாத சமயங்களில் அவங்க என்னென்ன அறிவியலை வச்சு பாலினத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கட்டுக்கதானே வச்சுக்கலாம். கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்மளுக்கும் கண்டுபிடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. ஒருவேளை உண்மையாக இருந்தால் இன்னும் ஹாப்பியாக இருப்போம்ல. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது உண்மையா இல்லையான்ட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் அறிகுறி பார்த்திங்கன்னா வயிறு மிகவும் பெரிதாகவும் உயரமாகவும் இருந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்கங்க. கருவிட்டிருக்கும் போதே உங்கள் வயிறின் அளவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா பெரிதாக இருந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே வயிறு பெரிதாக இருந்தால் அது வந்து உடல் வாகு, வயிற்றோட தசைகள், உடல் வடிவம், உடல் எடை இது எல்லாமே காரணம் அப்படின்னு தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் வந்து இதை பெண் குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் வளரும் குழந்தையோட பாலினத்துக்கும் வயிற்றோட சைஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்றதும் இன்றைய அறிவியல். ஸோ அந்த காலத்தில் வயிறு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தைன்னு சொன்னாங்க. அடுத்ததாக இரண்டாவது எதை வச்சு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணியை பார்க்கும்போது நடு வயிறு தென்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கும்போதே நடு வயிறு அப்படி தெரிஞ்சது அப்படின்னா அது பெண் குழந்தை அப்படின்னு நினச்சாங்க. சிம்பிளாக சொன்னோன்னா வயிற்றோட அந்த முழு பகுதியும் வளர்ந்துருக்கும். இதுவே ஆண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா குட்டியாக பால் மாதிரி முன்னாடி மட்டும்தான் தெரியும், இந்த சைட்லலாம் அவ்வளோவா சதை இருக்காது அப்படின்றதான் முன்னோர்களோட கருத்து. வயிற்றோட முழு பகுதியும் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது பெண் குழந்தைன்னு சொன்னாங்க. மறுபடியும் ஒரு பெண்ணோட உடல் வகை உடல் எடையை பொறுத்து இது மாறுபடும், இதுக்கும் பாலினத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இதுதான் ரெண்டு டிப்பு. மூணாவது பார்த்தீங்கன்னா குழந்தையோட இதய துடிப்பை வச்சோம் ஆனா பெண்ணு கண்டுபிடிச்சாங்க. அதாவது இதய துடிப்பு 140 மேலே இருந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தைன்னும், அதுக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆண் குழந்தைன்னும் சொன்னாங்க. ஆனால் இன்றைய அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா இதய துடிப்பை வச்சு மட்டும் பாலினத்தை நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா குழந்தை வளர வளர இதய துடிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். 5 கர்ப்ப காலத்தில் குழந்தையோட இதய துடிப்பு 80-85 பீட்ஸ் தான் இருக்கும். ஆனால் 9 170-200 இருக்கும். அதே மாதிரி சராசரியாக 120-160 வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதை வச்சு பாலினத்தை அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4வது பார்த்தீங்கன்னா இனிப்பு சாப்பிட்டீங்க, அதிகப்படியான இனிப்புகளை விரும்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண் குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உப்பு மற்றும் புளிப்பு சேர்ந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்க அதிகமாக அப்படின்னா ஆண் குழந்தை அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. உண்மையிலேயே இனிப்பு புளிப்பு எல்லாமே விட்டமின் பற்றாக்குறையால் உங்களுக்கு தோன்றும் அந்த ஒரு உணர்வு தான். இதுக்கும் குழந்தையோட பாலினத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுங்க. ஸோ ஏதோ ஒரு விட்டமின் குறைபாடு இருந்துச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு அதை சாப்பிடணும். சில பேருக்கு சாம்பல் சாப்பிடணும்னு தோணும், அவங்களுக்கெல்லாம் வந்து கால்சியம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அதை அப்படியே குழந்தையோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. 5வது பார்த்தீங்கன்னா எண்ணெய் பசை சர்மம். கர்ப்ப காலத்தில் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வரும், ஒரே ஆயிலி ஸ்கின்னாக மாறிடும். முதல்ல ட்ரையாக இருக்கும், அப்புறம் நார்மல் ஸ்கின்னாக இருந்திருக்கலாம், திடீர்னு ஆயில் ஸ்கின்னாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி உங்கள் சர்மம் எண்ணெய் பசை சர்மமாக மாறிடுச்சு அப்படின்னா, அதிக பருக்கள் வந்துச்சு அப்படின்னா பெரியவர்கள் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா பெண் குழந்தை தான், தாயின் அழகை திருடிக்கிட்டு உள்ள பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பருக்கள் நிறையா வந்தாலே அதே மாதிரி கருத்து போனாலும் குழந்தைகள் பெண் குழந்தையாக தான் பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் உண்மையில் என்னென்னா மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் ஏற்படும் ஹார்மோன் பிரச்சனையால் தான் இந்த ஆயிலி ஸ்கின்னாக மாறுறதும் அது மாதிரி பருக்கள் வர்றதும் இதுக்கும் பாலினத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைங்க. கடைசியாக 6வது பார்த்தீங்கன்னா காலை உடல் உபாதைகள். கர்ப்ப காலத்தில் காலையில் எழுந்ததுமே ரொம்ப அந்த மார்னிங் சிக்னஸ் இருக்கும், ரொம்ப
டயர்டாயிடுவீங்க, மயக்கம் வரலாம், வாந்தி, குமட்டல், இது எல்லாமே இருக்கும். அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. ஆனால் காலையில் கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் மாற்றம் அதிகமாக இருக்கிறனாலையும் குறைந்த சர்க்கரை அளவு இருக்கிறனாலையும் தான் இந்த பிரச்சனை வருதுன்றது அறிவியல் கண்டுபிடிப்பு. ஸோ அதனால் இந்த காலை உடல் உபாதைகள் அதிகமாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பெண் குழந்தைங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கங்க. இந்த ஆறு டிப்பை வச்சு தான் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி பெண்களை பார்த்து அவங்களுக்கு பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு சொன்னாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50-50 தான் எடுத்துக்கணுங்க. பெண் குழந்தையாகவும் பிறக்க வாய்ப்பு இருக்குது, ஆண் குழந்தையாகவும் பிறக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எது உண்மை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. குழந்தையோட பாலினத்தை கண்டறிய மருத்துவ பரிசோதனைகள் மட்டும்தான் உண்மையான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுட்டு வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.